அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாகும். கேட்டை நட்சத்திரம் அமைந்துள்ள ராசி விருச்சக ராசியாகும். கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும். கேட்டை நட்சத்திரம் அமைந்துள்ள விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். பொதுவாக சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி என்றால் முன்னோக்கி செல்கின்ற ஒரு கிரகம் தன் நிலை மாறி பின்னோக்கி வருவதே வக்ரமாகும். எப்பொழுதுமே ஒரு சுபகிரகம் வக்ரம் அடையவே கூடாது. அப்படி வக்ரமடைந்தால் தன்னுடைய சுப பலன்கள் யாவையும் மாற்றி தீமையான பலன்களையே ஏற்படுத்தும். இதே ஒரு பாவகிரகம் வக்ரமடைந்தால் தன்னுடைய இயல்பான தீய பலன்கள் யாவும் நீக்கி நல்ல பலன்களை நிச்சயம் 100% ஏற்படுத்துவார். அந்த வகையில் இயற்கையில் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமடைவது ஒரு நல்ல பலன்களாகும். அதுவும் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி போன்ற சனி பகவானுடைய பாதிப்புகள் அதிகமாக உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி நல்ல மாற்றத்தையும் உயர்வுகளையும் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும். அந்த வகையில் கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சியினால் அர்த்தாஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம சனியினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த செயல்களிலுமே ஏதாவது ஒரு தடைகளும் முட்டுக்கட்டைகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். எந்த செயல்களையும் மன திருப்தியுடன் செய்ய முடியாத தன்மைகளும் எதன் மேலும் ஒரு பற்றுதலும் ஒட்டுதலும் இல்லாத தன்மைகளும் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வாழ்க்கையின் மேலேயே விரக்தியும் சலிப்புகளும் கூட ஏற்பட்டிருக்கலாம். எவ்வளவு கடுமையாக முயற்சிகள் செய்து எந்த தொழில்கள் செய்தாலும் அதில் பாதியில் ஒரு தடை அல்லது ஒரு குறை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே என்ற மனக்கவலைகளும், தன்னை குடும்பத்தில் யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருந்திருக்கும். பொருளாதார ரீதியாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அடைந்த துன்பங்களைப் போல் வேறு எந்த நட்சத்திரக்காரர்களும் அடையவில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏகப்பட்ட இன்னல்களையும் மனக்காயங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் சதா பிரச்சனைகளும், குழந்தைகளுடைய சிறு தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்ற வழிகளும் ஆதங்கங்களும், தன் குடும்பம் சார்ந்து நலனுக்காக எவ்வளவு உழைத்தாலும் அவர்களே தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற வழிகளும் வேதனைகளும் கடந்த 8 வருட காலங்களாகவே காரர்கள் அடைந்திருப்பீர்கள். குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் வலிமையாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியினுடைய கடுமையான தாக்கத்தினால் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் தருகின்ற முழுமையான பலன்களை கூட சரியாக அனுபவிக்க விடாதபடி ஏதாவது ஒரு தாமதமும் தடையும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அப்பேற்பட்ட சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி ஜூன் 5ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் வரை பயணிப்பது ஒரு நல்ல முன்னேற்றமாகும். அதனால் இதுவரை இருந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், எந்த செயல்களிலும் எதிர்மறையான சிந்தனைகள், மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத வழி வேதனை என்று இருந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனி நல்ல மாற்றங்களும் உயர்வுகளும் உங்கள் வாழ்வில் ஏற்படும். பாவகிரகமான சனி பகவான் வக்ரமடைவது ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் இதுவரை இருந்த சிரமங்கள் இனி மெல்ல நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மனோநிலைகளும் உருவாகும். அதனால் குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சிகளும் பெருகும். நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் மெல்ல மெல்ல விலகி ஒரு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்வில் இனி நடைபெறும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக எவ்வளவு கடுமையாக படித்தாலும் ஏதாவது ஒரு குழப்பமும் சிந்தனைகளும் ஞாபக மறதியும் உங்களை கல்வி ரீதியாக ஒன்றுதல் இல்லாமல் செய்து கொண்டிருந்திருக்கலாம். அதுபோன்ற சிக்கல்கள் இனி மாறி கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும். இதுவரை இருந்த மந்தப்போக்குகள் விலகும். எந்த பாடத்தையும் மிக லகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், 10ஆவது மற்றும் 12ஆவது தேர்வு எழுதியிருக்கின்ற கேட்டை நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு நல்ல உயர்வுகளும் கல்வியில் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் வலிமையாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்தினால் சிலருக்கு திருமணம் நெருங்கி வந்து கூட தள்ளி போயிருக்கலாம். திருமணம் ரீதியாக ஏதாவது ஒரு வரன் பார்க்க சென்றாலும் ஏதாவது ஒரு தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு திருமண ரீதியாக பல தடைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுபோன்ற சிக்கல்கள் இனி நீங்கும். திருமணம் சார்ந்து நீங்கள் இனி தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன் விரைவில் அமையக்கூடிய வாய்ப்புகளும், ஏற்கனவே பார்த்த வரனுடன் கூட சிலருக்கு திருமணம் அமையக்கூடிய பாக்கியங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சினால் உண்டு என்றே குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
தொழில் ரீதியாக கடுமையான மன அழுத்தங்களும் சோர்வுகளும் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வேலைக்கு செல்லவே பிடிக்காத தன்மைகளும் தொழில் ரீதியாக கடுமையான மன அழுத்தங்களும் மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்களும் வீண் சந்தேக எண்ணங்களும் உங்களை ஒருவாறாக பாதித்திருக்கலாம். சிலர் வேலையே கூட விட்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட இதுவரை ஏற்பட்டிருக்கலாம். அதுபோன்று தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பல சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அதனால் தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக லாபத்தை காட்டிலும் கடுமையான மன அழுத்தங்களையே இதுவரை லாபமாக பெற்றிருப்பீர்கள். எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் புதுவிதமான யுத்திகளை கையாண்டாலும் பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் ஒருவித சோர்வுகளால் மனம் நொந்து போயிருந்த உங்களுக்கு அந்த சோர்வுகள் இனி மெல்ல நீங்கி சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உயர்வுகளும் நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற புதுவிதமான யுத்திகளுக்கு நல்ல பலன்களை 100% பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு சுயத்தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை பெறக்கூடிய யோக பலன்கள் நிச்சயம் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியினால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கடந்த 5-6 வருடங்களாகவே வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக எவ்வளவோ முறை முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு சிறு சிறு தடங்கல்கள் அல்லது குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகளாலும் வெளிநாடு செல்ல முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அது போன்ற தடைகள் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிக்கு பின்பு நீங்கும். குரு பகவானும் உங்களுக்கு மிக வலிமையுடன் இருப்பதும் 6-ம் இடத்திலும் ராகு பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல சிறப்பாகும். அதனால் வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இனி துணிந்து தாராளமாக வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய யோகங்களும் பாக்கியங்களும் உண்டு என்றே குறிப்பிடலாம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக பலன்களுடைய சாதகமான வலிமையும் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியும் உங்களுக்கு மிக மிக பக்கபலமாக இருப்பதினால் அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் கடுமையாக முயற்சி செய்து எழுதுங்கள். கடந்த கால கசப்புணர்களை நினைத்து மனம் சோராமல் துணிந்து இனி அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் எழுதுங்கள். உங்களுக்கு அரசுத்துறையில் வேலை செய்யக்கூடிய பாக்கியங்களும் யோகங்களும் பெருமளவில் இந்த வக்ர பெயர்ச்சிக்கு பின்பு உண்டு என்றே குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்களும் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகளும் தடைகளும் ஐடி துறை ரீதியாக பெருமளவில் சந்தித்திருப்பீர்கள். நல்ல சம்பளத்தில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பதவி இறக்க சூழ்நிலைகளாலும் அவஸ்தைப்பட்டிருப்பீர்கள். வேறு நல்ல ஐடி துறை சார்ந்த கம்பெனிகளுக்கு முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு தடைகளால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தடையற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் இனி மெல்ல விலகி ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வெகு நாட்களாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த மேலதிகாரிகளே உங்களுக்கு இனி ஆதரவாக செயல்படக்கூடிய மனோநிலைகள் உருவாகும். அதனால் ஐடி துறை ரீதியாக இழந்தவற்றை மீட்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சிக்கு பின்பு உண்டு என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்களும் வேதனைகளும் உங்களை ஒருவாறாக தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏதாவது ஒரு சிக்கல்களும் சூழ்நிலைகளும் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் குடைச்சலுக்கு தந்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் யாவும் இனி நீங்கி வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக உயர்வுகளும் நற்பலன்களும் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலர் வெளிநாட்டு சார்ந்த தொழில்களில் வேறு கம்பெனிகளுக்கு முயற்சி செய்யலாமா என்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். அது சார்ந்து நீங்கள் தாராளமாக வேறு கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் என்றே குறிப்பிடலாம். கேட்டை நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை கடந்த 8 வருட காலங்களாகவே ஒரு சிறு மனநோயாளியாக கூட மாறியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கலாம். எந்த செயல்களிலும் மிகப்பெரிய தோல்விகளும் நஷ்டங்களுமே சந்தித்திருப்பீர்கள். நான் ராசியற்றவனா என்கின்ற எண்ணங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஜாதக ரீதியாக திசாபுத்திகள் கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் என்ன காரணத்தினாலோ எந்த செயல்களிலும் ஒரு தடைகளும் தாமதமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே என்ற வழிகளும் வேதனைகளும் ஒரு பெரும் மனநோயாளியாக கூட மாற்றியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும்.
மனம் பலகீனமடையும் போது உடலும் பலகீனமடையும். அந்த வகையில் மனோரீதியாக அதிகப்படியான குழப்பங்களில் இருந்த உங்களுக்கு உடல் ரீதியாகவும் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு வண்டி வாகனங்களில் சிறு சிறு உராய்வுகளும் கால் சார்ந்த பிரச்சனைகளும் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஒற்றை தலைவலி சார்ந்த தொந்தரவுகளும் சிறு வயதினர்களுக்கூட முடி கொட்டுதல் போன்ற சூழ்நிலைகளும் இளம் வயதிலேயே பித்தநரை ஏற்படுவதும் இது போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். 25 மதிக்கத்தக்க நபர்கள் கூட இந்த 8 வருடத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் 35 வயது உள்ளவர் போல காட்சியளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உடல் ரீதியாக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த அளவிற்கு மன கஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு உடல் ரீதியாக இனி நோய் பாதிப்புகள் மெல்ல மெல்ல நிவர்த்தியாகி உடலும் மனமும் தெளிவடையும். ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு திருப்பத்தை வாழ்வில் ஏற்படுத்தும். இதுவரை எதெல்லாம் தாமதமாக கிடைத்ததோ அவையெல்லாம் இனி விரைவாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை இன்னும் தூரிதப்படுத்தி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.